அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆத்தாடி ஆத்தாடி அவங்கள திருப்பி பார்த்து நான் திக்கும் காட்டிப்பிடுவீங்க. இப்போ இந்திய திணிக்கிறார்கள், இந்திய எதிர்ப்பினாலேயே ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன திறப்பா வாய் திறப்பார்களா, திருவாய் மலர்வாள்களா? தம்பி இது ஏன் வேலை இல்லை, இது ஓ வேலை இல்லை, நம் ஒவ்வொருத்தருடைய வேலை. இந்த தருணத்தை நீ விட்டால் உனக்கு வாய்ப்பே கிடையாது. அதை தான் திரும்ப திரும்ப இங்கே பேசியவர்கள்லாம் பதிவு பண்ணாங்க. என் தம்பி ஹுமாயினோட சொன்னார், இந்த வாய்ப்பை இந்த வரலாற்று பேரெழுச்சியான காலத்தை விட்டக்கூடாது, நம்பிக்கையோடு இருங்கள், நாம் வெல்ல போகிறோம், நாம் வெல்ல போகிறோம். நமக்கு நம்பிக்கை தருபவர்கள் யார்? நம் எதிரிகள் தான். நான் ஒண்ணுமே பேசலையே, நீ ஏன் ஊரை கூட்டிட்டு வர? இப்ப நான் ஒண்ணுமே செய்யல. எதுக்கு இவ்வளவு நடுக்கம், எதுக்கு இவ்வளவு பேச்சு, எதுக்கு? நீங்கள் விமர்சிப்பது போல நான் நேருக்கு நேர் என்று ஒவ்வொன்றாக விமர்சிக்க ஆரம்பித்தால் நீங்கள் வெளியில் வந்து அரசியல் செய்ய முடியுமா என்பதை நீங்கள் அறிவு கூர்ந்து அன்பு கூர்ந்து சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு கேள்வியாக நான் எழுப்பிக் கொண்டிருந்தால் பதில் உண்டா? ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. இப்ப உங்களுக்கு நீங்க கவனிங்க, இப்ப நாங்க நாமட்ட நாடு இருக்கு, ஈழத்தில் போர் நோய், எங்கள் மூத்தவர் சொன்னார் பாருங்க, சிவசங்கர மேனன் சாய் சிவசங்கர் அந்த புத்தகத்தில் எழுதிக்கிறாரு. என்ன எழுதியிருக்காருன்னா, அமெரிக்காவும் நார்வேயும் தலையிட்டு பிரபாகரன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை காப்பாற்றி வைத்து ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நகர்த்தலாம் என்று முடிவெடுத்தது. அது டெல்லி தலைமையும் தமிழக தலைமைகளும் விரும்பலை. டெல்லி தலைமை விரும்பலை, சரி, தமிழக தலைமை ஏன் விரும்பலை? இது யார்கிட்ட பதில் இருக்கு? அந்த தமிழக தலைமைகள் யார்? ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா. ரெண்டு பேரை விட்டா யார்? நம்மளை கேட்பான், என்ன தமிழ்நாட்டுக்கு என்று தனியாக கொடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் இந்தியாவுக்கு என்று ஒரு கொடி வச்சிருக்கிறீங்க. இந்தியாங்கிற நாடு எப்போது வந்தது? யார் உட்காந்து பேச வர்றது? உங்களுக்கு கொடி எப்போ வந்துச்சு? இந்த நாடு வருவதற்கு முன்பு, உங்களுக்கு கொடி வருவதற்கு முன்னே கோட்டை கட்டி கொடி வைத்து ஆண்ட கூட்டம் நாங்கள். நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஆடு ஆடு ராஜா ஆடு, எவ்வளவு நாளைக்கு உங்க ஆட்டம் இருக்குன்னு நான் பார்த்தே இருக்கேன். ஐ வில் சி, ஐ வில் சி. அது என்னன்னா, இங்கே ரொம்ப ஆழமாக என் அன்பு தம்பி தங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் கவனிக்க வேண்டியது, எப்படியெல்லாம் நம்மளை கூறறுத்து வீழ்த்திருக்காருன்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஆயுதம் நீங்கள் கொடுத்தால் சட்டசபையில், என் இனத்தை கொள்வதற்கு நீங்கள் ஆயுதம் கொடுத்தால், என் இன மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் பணமும் ஆயுதமும் கொடுக்க வேண்டிய தேவை உருவாகிவிடும்ங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டிருந்தா நின்றுக்கும், திணறடிச்சிருக்கலாம். ஒரு மாநில பதவியை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுத்துக்குமே உதாவது ஆர்ப்ப மாநில பதவிக்கு எதுக்கு குடும்பம் குடும்பமாக உழைக்கிறீங்க? ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படியாவது கிராம சபையில் உட்கார்ந்து டீ குடிச்சு கரும்பு வயலுக்கு நடந்து வாழைத்தோப்புக்குள்ளே போய் எப்படியாவது கும்பிட்டு ஜிம்முக்கு போய் ஸ்டாக் சூட்டை போட்டு நடந்து எப்படியாவது பதவிக்கு வரணும் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ஒன்றத்துக்கு உதவாது, அதுதான் ஆர்ப்ப பதவி, அதுதான் ஆர்ப்ப பதவியை எதற்காக கோடி கோடியாக கொள்ளையடிக்க கொளுத்து பெருத்து திமிரில் வாழ? Press the bell icon on the YouTube app and never miss another update.